ரை வணக்கம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா சர்ட்டன் ஃபோன் கால்ஸ் உங்களுக்கு வரும் அது என்ன மாதிரி வரும்னா பேங்க் கார்டு எடுத்துகிட்டு வாங்கோ பேங்க் கார்டு பேங்க் கார்டு மேலே இருக்கிற பதினாறு டிஜிட் நம்பர் சொல்லுங்கள் அது வந்து நார்த் இந்தியாவிலேருந்து கால் பண்ணுறாங்கன்றது தான் பேச்சு ஹிந்திக்காரன் கால் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் பேச்சு ஓகேவா தெரியாது நமக்கு யாரும் கால் பண்ணுறா யார் மேபி நம்ம உள் உள்ளூருக்குள்ளேயே ஏதாச்சும் வாய்ஸ் மாற்றி டப்பிங் பண்ணி ஏன்னா எத்தனையோ பேர் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க நம்ம ஊரில் நானே டப்பிங் ஆர்டிஸ்ட் சாரி நானே வந்து நல்லா மெமரி பண்ணுவேன் ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம நம்மளால் கன்ஃப்யூல் பண்ண முடியாது நார்த் இந்தியாவில்தான் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பட் அது வந்து ஒரு ஹேட்டு கிரியேட் பண்ணோம் நார்த் இந்தியா மேலே அந்த மாதிரி இவனுங்க ஏன் அப்படி இருக்கானுங்க அப்படின்ற ஒரு 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 ப்ராட் ஹேட் க்ரியேட் பண்ணோம் இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணுறதுனால ஏன்னால் நம்மளோட சொந்தக்காரங்க யாராச்சும் இது மாதிரி மாட்டியிருப்பாங்க நம்ம பேரண்ட்ஸே இந்த மாதிரி ட்ராப் ஆகிருப்பாங்க மணி லூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ எங்கெங்கெல்லாம் மணி லூஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து அதாவது நமக்கு வந்து ஒரு நம்மளை மீறி ஒரு ஹேட்டு வரும் நம்மளை ஏமாத்துனவங்க மேலேயும் அவங்கள சார்ந்தவங்கள மேலேயும் ஒரு பயங்கரமான ஹேட்டு வரும் ஏமாந்துட்டால் மட்டும் நான் அந்த ஹேட்டை வந்து நம்மளால் மாற்றிக்கவே முடியாது அந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் டெக் சப்போர்ட் ஸ்கேம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் நீங்கள் வந்து சும்மா ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க டக்குன்னு வந்து ஒரு பாப்பப் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்கள் கம்ப்யூட்டர் வந்து வைரஸ் வந்துருச்சு இந்த மாதிரி இந்த நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணோம்னு வரும் அவங்க கால் பண்ணோடனே உடனே இந்த ஸ்கேம் ஸ்டார்ட்ஸ் இது எந்தெந்த நேம்ஸில் யூஸ் ஆகும்னா மைக்ரோசாஃப்ட் டெக் சப்போர்ட் அமேசான் டெக்ஸ் சப்போர்ட் இந்த மாதிரி நேம்ஸில் இது பண்ணும் இதை பண்ணுறது யாருன்னா வந்து மெயினாக இந்தியா தான் ஓகேவா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இந்த மாதிரி டெக்ஸ் சப்போர்ட்டு ஸ்கேம் சென்டர்ஸ் வந்து இந்தியா மூலியமாக தான் நடக்குது இது மூலிமா அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டென் கிட்டே லாஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக இயர்லி அந்த எடுப்பாங்க எவ்வளோ அமெரிக்கன்ஸ் லூஸ் பண்ணிடுறாங்கன்னு ரிப்போர்ட்டட்லி டென் பில்லியன் இது வந்து இந்தியனோட ஸ்டீரியோடைப் கிடையாது ஆனால் டைப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவோட ரெப்பூட்டேஷனை தான் பயங்கரமாக டேமேஜ் பண்ணும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ வந்து ஸ்கேமர் பேபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்க்ளூசிவாகவே இந்தியன் கால் சென்டர்ஸை ஒரு ஒரு ஆள் வந்துட்டு ஃபெடரல் ஏஜென்ட்ஸ் மூலியமாக ஹெல்ப் செப் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வச்சுக்கிட்டு வில் ட்ராக் டவுன் ஆல் தீஸ் ஸ்கேம் சென்டர்ஸ் அதுக்கப்புறம் அப்படியே கவர்மெண்ட் கிட்டே ரிப்போர்ட் பண்ணுவாங்க பட் வந்து கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணி அதை அதை கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா கேட்டால் பண்ண முடியாது ஸோ நான் ஒரு வீடியோ ஒரு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன் ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி மாதிரி அதை நீங்கள் அப்புறமா போய் பார்க்கலாம் இது நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டேண்ட் ஆகணும் அப்படின்னா இதில் முக்கியமான சில பேராமீட்டர்ஸ் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேராமீட்டர் என்னன்னா யாரை பண்ணுறாங்க யார அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வயசானவங்க சிக்ஸ்டி ப்ளஸ் ரிட்டையர் ரிட்டையர்டு பீப்புள் இருக்காங்கள்ல அவங்களாம் ஸ்கேம் பண்ணுவாங்க ஏன்னா ரிட்டையர்ட் பீப்புள் தான் வந்து அமெரிக்காவில் நிறையா பணம் வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து மைக்ரோசாஃப்ட் டெக்ஸை போட்டு இந்த மாதிரி வந்து உன்னோட கம்ப்யூட்டர் வந்து ஹேக் ஆகிடுச்சு உன் வைரஸ்லாம் ஃபுல்லாக அழிஞ்சிரும் சொல்லிட்டு இவங்க வந்து மாமன் பாப்னு சொல்லுவாங்க மாமன் யாருன்னா தே தேரோ நோ கம்ப்யூட்டர்ஸ் மச்சு ஒரு வயசு சிக்ஸ்டியில் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தனியாக இருப்பாங்க வீட்டில் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது ஸ்கேம்லாம் நடக்குதுன்னு தெரியாது அவங்க வந்து இதை நம்புவாங்க அப்படியே அவங்க ஏன் அதை நம்புகிறாங்க அப்படின்னா யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் இஸ் வெரி பிக் ஆன் கஸ்டமர் சப்போர்ட் அதாவது யூஎஸோட ஃபண்டமெண்டல் ஐடியாவே என்னென்னா ஒரு கம்பெனி நடக்கிறோம்னா அந்த கஸ்டமர் சப்போர்ட்டாக நம்பர் ஒன் கஸ்டமர் சப்போர்ட்டும் கஸ்டமர் சர்வீஸும் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி வந்து போயிடும் கம்ப்ளீட்டாக போயிடும் அப்படிங்கிறது தான் பட் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் எப்படி கிடையாது நீங்கள் மற்ற மற்ற கண்ட்ரிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் கஸ்டமர் சப்போர்ட் கேவலமாக தான் இருக்கும் ஆனாலும் நம்ம அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம் அது ஏன்னா வந்து அவங்க அந்த மோனாப்பிள்ள மோனாப்பாளி மாதிரி அந்த அந்த விஷயத்தை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால நமக்கு ஒரு ஆப்ஷனே கிடைக்காது அது யூஸ் பண்ணி தான் ஆகணும் அவன் நம்மளை எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகும் ஸோ இந்த மாதிரியும் இருக்குது ஆனால் அமெரிக்காவில் அந்த மாதிரி பண்ண முடியாது ஒருத்த நம்மளை அவனை கேவல் படுத்தித்தான் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பாய்காட் பண்ணிட்டு அதை அந்த அந்த எழுத்து மூட வச்சிருவாங்க ஸோ கஸ்டமர் சர்வீஸ் சென்டரை வந்து எடுத்தோன்னே நம்புகிற ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்னா நம்ம கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்பலாம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இவங்கள்ட்ட இருக்கனால என்ன ஆகுதுன்னா இவங்க நேராக போய் தே ஃபால் விக்டம் ஃபார் திஸ் ஸ்கேம்ஸ் இதில் வந்து இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது இது வந்து இந்தியாவிலேருந்து தான் அந்த ஸ்கேம் நடக்குது அதாவது அது ஹையஸ்ட்டு பர்சன்ட் மெஜாரிட்டி வந்து இந்தியாவிலேருந்து இருந்தால் அந்த ஸ்கேம் நடக்குது இந்த மைக்ரோசாஃப்ட் டெக்ஸ் சப்போர்ட் ஸ்கேமு அமேசான் டெக்ஸ் சப்போர்ட் ஸ்கேம் நடக்குதுன்னு தெரியாது இது வந்து யாராச்சும் இவங்க சொந்தக்காரங்கள்ட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து கொடுத்து ஏமாந்துட்டேன்னு அவங்க சொல்லும்போது போது அதுக்கப்புறம் தான் அவங்க காட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்தியாவில் என்ன நடக்குது இந்தியன்ஸாக அதை பண்ணுறதுன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹேட் வந்துடும் நம்ம மேலே இந்தியன்ஸ் மேலே அதை நம்ம போய் மாற்றவும் முடியாது ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் ரெப்ரஸன்ட் ஆகிருக்கு அது வந்து ரொம்ப கண்ட்ரோல் மீறி அது ஏன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் யூஸ் பண்ண லூஸ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை பட் இதனால் அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் டென்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஓப்பனாக டென்ஷன்ஸ் எதுவும் கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீசாவே கொடுக்க மாட்டான் ரெஸ்ட்ரிக் பண்ணுவோம் பயங்கரமா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த பீப்புள் பீப்பில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த குவாலிட்டி பீப்பில் பீப்பளோட குவாலிட்டி எவ்வளோ கேவலாம் கம்மியாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ வந்து வீசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதை நீங்கள் போய் படித்து பாருங்கள் ஏன்னா என்னோடய ஒரு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஈரான்லேருந்து ஈரான்லேருந்து வந்து வ வந்து இங்கே படித்தாப்பில் அந்த பொண்ணு வந்து ட்ராவலே பண்ணல திருப்பி ஏன்னா அது மல்டிபிள் என்ட்ரி வீசா கிடையாது சிங்கிள் என்ட்ரி விசா திருப்பி ஈரான் போகணுன்னா ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே பண்ணணும் ஃபஸ்ட்லேருந்து விசா அப்ளை பண்ணி ஃபஸ்ட்லேருந்து எல்லாம் பண்ணணும் அது வந்து பெரிய ப்ராசஸ் இல்லை அதனால் இங்கேயே இருந்துருவாங்க எப்படின்னா படித்து முடிக்கிற வரைக்கும் இங்கேயே இருந்துருவாங்க வேலை காய்ச்சுன்னா அப்படிங்கேயே கண்டிப்பாக பண்ணுவாங்க போகவே முடியாது ஒன் ஒன் ஒன்வே ட்ரிப் மாதிரி ஸோ ஒரு ஒரு கண்ட்ரியை பொறுத்தும் அந்த வீசா கிளாஸிஃபிகேஷன் வந்து அமெரிக்காக்குள்ளே மாறும் ஸோ இதனால் நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை வரும்னு கேட்குறேன் மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ரெப்படேஷன் பிரச்சனை தான் இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து மிகப்பெரிய விஷயம் இல்லையா அப்போது இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே என்கிட்ட பணம் நிறையா இருக்காது ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ நான் நான் வந்து ஒரு ஆளாக நான் கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் இருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் இப்போ அந்த கமெண்ட் செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து இப்போ நான் தான் ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட்ஸில் எல்லாேருக்கும் ஸோ நான் ஒரு ஆள் நானே ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் பட் இப்போ வந்து இப்போ யூடியூப் சேனல் ஏதோ பெருசாகுது ஏதோ பண்ணாவது அப்படின்னா ஸோ இன்னும் ரெண்டு மூணு பேர் நம்பிக்கையான என்ன மாதிரி என்ன மாதிரி என்னோட என்னை ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ணுற யாராச்சும் ஒருத்தரை வந்து க கமெண்ட்ஸுக்கு ஹையர் பண்ணி அவங்களும் போய் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி ஈக்குவல் நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன் அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் ட்ரெயின் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும் அந்த சர்வீஸ் வந்து எனக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா யூடியூப் கமெண்டிங் சர்வீசஸ்லாம் இருக்குது ஆன்லைனில் போய் பாருங்கள் எல்லாமே இந்தியாவில் இருக்குது நம்ம இந்தியாவில் ஸோ இப்போ போய்ட்டு இப்போ நம்ம போயிட்டு அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குல்ல இப்போ நான் என்னோட கம்பெனியோட கஸ்டமர் சர்வீஸ் யூடியூப் விட்டுருங்க நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அந்த கம்பெனியோட கஸ்டமர் சர்வீஸ் எனக்கு ஆளுங்க வேணும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு சிக்ஸ் ஏஜென்ட்ஸ் வேணும் அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உட்காரணும் காலைல என்ன அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மார்னிங் அதாவது மார்னிங் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒரு ரெண்டு பேரை ஹையர் பண்ணுறேன் யூஎஸில் அப்படின்னா அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பேரை வந்து நான் நைட்டு ஹையர் பண்ணணும் நைட்டு வந்து ஹையர் பண்ணணும் நைட்டு லிட்டலாக நைட் ஹையர் பண்ண முடியாது ஏன்னா வந்து இங்கே வந்து யூஎஸ்ஸில் வந்து நைட் ஷிஃப்ட் வந்து அவ்வளோவா பெருசு இட்ஸ் நாட் வெரி ஃபேன்சி அதுக்கு பேருக்கு வந்து கிரேவி ஆர்ட் ஷிஃப்ட் கிரேவி ஆர்ட் சொல்லுவாங்க ஓகே அது வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் கிடையாது பட் இட் இஸ் பே மோர் பே பட் ரொம்ப அட்ராக்டிவ் கிடையாது என்ன ஹெல்த் ரொம்ப டே டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பீப்புள் ரொம்ப வரமாட்டாங்க அதுக்கு அதனால தான் அது பேரே வந்து நைட் ஷிஃப்ட்டில் கிரேவி ஆர்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க ஸோ இதனால் என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா யூஎஸில் நைட் டைமாக இருக்கும்போது எந்த கண்ட்ரியில் மார்னிங் டைமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அந்த கண்ட்ரிக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் போகும் எந்த காண்ட்ராக்ட்டு அந்த கால் சென்டர் கான்ட்ராக்ட் ஸோ நைட்டு வந்து நீசை பார்த்துக்கோ பகலில் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரெண்டு ஏஜென்ட் நான் யுஎஸ்ல ஹேர் பண்ணுறேன் ரெண்டு ஏஜென்ட் இந்தியாவில் ஹையர் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு ஏஜென்ட் வந்து காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் யுஎஸில் கால் எடுப்பாங்க இந்த இண்டியாவில் இருக்க ரெண்டு ஏஜென்ட்ஸும் நைட்டு கால் எடுப்பாங்க யூஎஸ்சில் நைட் டைமுக்கு ஸோ இந்தியாவில் மார்னிங்கு ஸோ வின் சுச்சுவேஷன் மாதிரி தானே ப்ளஸ் அஃபோர்டபுள் வேறு இந்தியாவில் வந்து அஃபோர்டபுளாக நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்படி இருக்கிறனால வந்து என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் வந்து நிறைய டேட்டா கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தோன்னா என்ன என்னோடய கம்பெனி டேட்டா எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் அவங்க அந்த இந்தியாவில் இருக்கிற ஏஜென்சிக்கு ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த ஏஜென்சி வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதே கால் சென்டர் அதாவது இந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எடுத்துருப்பாங்கல்ல கால் சென்டர்ஸு அந்த கால் சென்டர் காலையில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் போட்டால் இருக்கிற கால் சென்டர் இந்தியாவில் நைட் ஆகும்போது ஸ்கேமிங் சென்டராக மாறிவிடுது விடுகிறது காலையில் ஒழுங்காக தான் நான் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதே டேட்டா வச்சு நைட்டு வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க என்ன இந்தியாவுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவை நம்ப மாட்டாங்க இந்தியாவை வந்து டேட்டாவை நம்ப மாட்டாங்க இப்போ நம்ம யூடியூப்லேயே ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருந்தார் அந்த பையன் வந்து கிளைம்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன் கிளைம்ஸ் இன்சூரன்ஸ் க்ளைம் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன் ஏன்னா யூஎஸில் இருக்கிற எல்லா மெடிக்கல் இன்சூரன்ஸும் இந்தியா வழியாக போய் கிளைம் தான் பண்ணுது ஏன்னா அது வந்து எல்லாம் வந்து இதெல்லாமே கான்ட்ராக்ட் மாதிரி சப் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் மாதிரி போகும் ஓகேவா அப்படி போகும்போது இந்தியாவில் இந்தியாவுக்கு வந்து ட்ரஸ்ட் கம்மி இந்தியா வந்து இன்டகிரிட்டியில ரொம்ப கம்மி இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்கும் இந்த மாதிரி டேட்டா அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நமக்கு வந்து எல்லாம் கிடைக்காம போயிடும் ஃபிலிப்பின்ஸுக்கு போயிடும் பிரசிலுக்கு போயிடும் ஏன்னா பிரசில் ஃபிலிப்பீன்ஸ்லாம் அந்த மாதிரி நடக்குது பிரசில் நல்ல கால் சென்டர்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு போயிடும் அந்த கண்ட்ரிஸ்க்குலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகிடும் இது வந்து மிகப்பெரிய டிராபேக் இருக்குது இல்லை இப்படி மட்டும் ஸ்கேன் பண்ணுறாங்களா அப்படின் கேட்டால் கிடையாது அவங்க வந்து இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில சில கால் சென்டர்ஸ்ல நடத்துகிற இந்தியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டார்க் வெப் ஆக்சஸ் இருக்கும் அவங்களுக்கு டார்க் வெப்லேருந்து பெரிய ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி எடுத்து அதில் எல்லா ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும் சிக்ஸ்டி ஏஜ் கிஜு எல்லாமே இருக்கும் அதில் அழகாக சிக்ஸ்டி ப்ளஸ்ஸுன்னு போட்டு ஃபில்டர் பண்ணி யாராருக்கெல்லாம் கால் பண்ணுமோ எல்லாருக்கும் கால் பண்ணி வரிசையாக கால் பண்ணிட்டே இருப்பாங்க ஸ்கேன் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒயிட் ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வயசானவங்க சிக்ஸ்டி கிட்ஸ் எல்லாம் வந்து வேற ஒரு கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கணும் மதர் வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்கேமர்ஸ் வந்து வந்து எப்படி பேசுவாங்க தெரியுமா மிரட்ட மாதிரி பேசுவாங்க நீ ஃபோனை வைக்க கூடாது ஆகிடும் அதாயிடும் நீ வந்து இப்பவே எனக்கு மணி எனக்கு அனுப்பு அவங்க வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் எடுத்துட்டு வாங்களா எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ஸுக்கு இது தெரியும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்லை ஃபார்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் நான் கொடுத்தேன் அவங்க அப்போயும் சரி பண்ணல கம்ப்யூட்டரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு வந்து இந்தியா மேலே ஒரு மிகப்பெரிய ஹேட் வரும் அவங்க இந்தியா தான் நடந்துக்குன்னு தெரியாது ஆனால் எங்கள் போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணுவாங்கல்ல எங்கேயிருந்து ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சர்ச் பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு தான் இந்தியா தான் வரும் அப்படி வரும்போது உடனே அவங்களுக்கு வந்து இந்தியா இந்தியன்ஸ் மேலேயும் இந்தியா மேலேயும் ஒரு மிகப்பெரிய ஹேட் வந்துடும் அது கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓகேங்கிற மாதிரி இருக்கும் பட் அதாவது தே வில் ஹேவ் திஸ் ரேசிஸ்ட் பிஹேவியர் டுவர்ட்ஸ் இந்தியன்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் கூட சொல்ல முடியாது ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் ஆனால் வந்து இது இப்படி பண்ணவே கூடாது இந்தியன்ஸ் வந்து அதை வந்து பண்ணவே கூடாது அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இங்கே இருக்கிற சீனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே வெரி ஸ்வீட் பீப்பிள் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு சம்பாதிக்கிறதுனால சம்பாதிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட்டில் இருப்பாங்க அப்போ வந்து அவங்கள அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இவருக்கமே இல்லாமல் போய் ஸ்கேம் பண்ணுறது வந்து இந்தியன்ஸ் தான் ஸோ இது 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 எதனால் இந்தியன்ஸும் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்டை போய் ரிசர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியன்ஸ் வந்து ஏன் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் உடனே வந்து பாவி அப்படின்றா ஃபஸ்ட்டு வரும் பாவர்ட்டியில் இருக்குது இந்தியா வந்து பாவ புவர் கண்ட்ரி அதனால தான் வந்து ஸ்கேம் இந்த மாதிரி அதிகமான அதிக ரேட்டில் ஸ்கேம் நடக்குது அப்படின்னு எனக்கு நம்ம அப்படிலாம் தோணலை இதெல்லாம் வந்து பயங்கர இன்டென்ஷன் தான் இந்தியா இஸ் அ புவர் கண்ட்ரி அப்படி அப்படி சொல்லி அதை மூடி மறைக்கிறத விட வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கணும் அந்த பயங்கர ஸ்டிக் இருக்கணும் ஒருத்தன் ஸ்கேம் பண்ணுறதுனா ஸ்கேம் பண்ணுறதுக்கே பயப்படணும் அப்படின்னு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா எஃபிஐ இருக்காங்கல்ல இங்கே இருக்க ஃபெடரல் பியூரோ ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்காங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு ஏக பட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க ஒரு ஒரு விஷயமும் அவ்வளோ ஸ்டெப் எடுத்து அதை தடுக்கணுன்றதுக்கு அவ்வளோ இது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க ஏன் எஃபிஐயில் ஏன் நானே வந்து என்னோடய தாய்ச்சி கிளாஸில் நான் தான் யங்கஸ்ட்டு பர்சன் எனக்கு மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் டெய்லி சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் எஸ்எஸ்என் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் எல்லாமே ரிலி ஒரு பெரிய ப்ரீச் நடந்திருக்கு டேட்டாக எடுத்துகிட்டானுங்க அப்போ நான் உடனே போய் என்ன சொன்னேன்னா நீங்கள் இந்த மாதிரி திருவிட்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்திருக்கு யூ மைட் கெட் மோர் ஃபோன் கால்ஸ் மோர் இமெயில்ஸ் ஸ்கேம் நடக்கும் பார்த்துருந்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் போயிட்டு உங்களோட கிரெடிட்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீஸ் பண்ணுங்க அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் ஸ்பெஷலாக ப்ராப்பராக பண்ணுறேன் ஏன் என்ன கிரெடிட் ஃப்ரீஸிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் பட் இதுதான் வந்து விஷயம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று நடக்குதுங்கும்போது தேர் இஸ் நோ சால் ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் இட் அண்ட்லஸ் நம்ம போய் மற்ற சீனியர்ஸ் வந்து அலர்ட் பண்ணுறது ஆனால் விஷயம் என்னென்னா சீனியர்ஸ் வந்து குழந்த மாதிரி சி நம்ம வயசாக வயசாக சிக்ஸ்டி செவன்ட்டி ஆகும்போது நம்ம குழந்தையாகிட்டு வருவோம் நம்ம மைண்டு நம்மளோட பேச்சு நம்மளோட இன்னசென்ஸு எல்லாம் வந்து திருப்பி வரும் வயசு அந்த ஓல்ட் ஏஜ் வரும்போது இல்லை அதுதான் ஸ்கேமர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமே ஏன்னா வந்து அதை போய் அதை வச்சு தான் வந்து தே வில் டூ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ் ஆன் யூ எஸ்பெஷலி யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த என்னதான் நம்ம போய் சொன்னாலும் அந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது அவங்களுக்கு டக்குன்னு மைண்டில் வராது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அல்சைமர்ஸ் நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூ இருக்கும் அந்த மாதிரி மென்டலி அவங்க டக்குன்னு ஞாபகம் இருக்காது ஓ இது ஸ்கேம் தானே தெரியாமல் போய் விழுந்துட்ருப்பாங்க அப்போ கிஃப்ட் கார்டு வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க டார்கெட்டில் போய் கிஃப்ட் கார்டு வாங்கு வாங்கி கொடுக்க கிஃப்ட்டு இதை பண்ண பண்ணு இந்த மாதிரி டேரக்டாக மணி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது ஷேர் பண்ண வச்சு அப்படியே அதை டார்கெட் பண்ணி இப்போ பாஸ்வேர்டு இதெல்லாம் எடுக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அமெரிக்கா இஸ்ட் இன்னொரு விஷயம்னா அமெரிக்கா வந்து இந்த மாதிரி டெக் சப்போர்ட் ஸ்கேமோட மிகப்பெரிய டார்கெட்டே அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் அமெரிக்காவில் இருக்க சீனியர்ஸ் தான் அதை டார்கெட் பண்ணுறதுல யார் மிகப்பெரிய ஆள்னா தான் இதனால் கண்ட்ரிஸ்க்கு இடையில் டென்ஷன் கிடையாது பட் வந்து நமக்கு வந்து நம்மளை வந்து சீப்பாக பார்ப்பாங்க அதுதான் ஒரு விஷயம் இது வந்து உண்மை ஸோ இதை வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது இல்லை அதெல்லாம் இல்லை சீப்பாகலாம் பார்ப்போம் எப்படி சீக்கோ பார்ப்போம் மறக்க முடியாது இல்லை நீங்களும் வந்து இந்த மாதிரி யூஎஸில் இருக்கீங்க இந்தியன் அமெரிக்கன் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் யூ கன்ஜிஸ்கோ டெல் அது மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ்க்கெலாம் சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து எப்படின்னா சொல்கிறேன் மணி லா லூஸ் ஆகிடுச்சுன்னா வந்து பெரிய லாஸ் மாதிரி ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன சேர்த்துருப்பாங்க அந்த மாதிரி அதில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது பிட்காயின் ஸ்கேம் இருக்குது அமேசான் ரிட்டர்ன் ஸ்கேம் இருக்குது யூஎஸ்பிஎஸ் ஸ்கேம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கேம் ஏகப்பட்டது இருக்குது ஐஆர்எஸ் ஸ்கேம் இருக்குது இதெல்லாம் அதிகமாக பண்ணுறது நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக அதிகமாக எக்ஸிக்யூட் பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறது ஸோ ஸோ இதுதான் விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு லெமீனோ இந்த கமெண்ட்ஸ் அண்டு ஏதாவது கொஷின் இருக்குது ஏதாச்சும் இருக்குன்னா ஃபீல் ஃப்ரீ Okay, command section is very protected. Won't be attacked. All right, take care guys. Have a nice day. Bye.